ஆரம்பித்தார் சங்கரர். அம்மூன்றும் அப்பிரமாணம் என்று கண்டிக்கப்பட்ட பிறகு அவற்றை தழுவிய சங்கர மதமும் தானாகவே தகர்ந்து அழிகிறது. எனவே அதை ஒரு மதமாகவே ஏற்பதற்கில்லை என்பதில் ஐயமும் உண்டோ என்றார். சூரியன் ஒளிவெள்ளமாக பிரகாசிக்கிறான், அதோடு உலகில் உள்ள பொருள்களை எல்லாம் பிரகாசிக்கும்படி செய்கிறான். இரவில் படர்ந்திருந்த இருளை சிறிதும் தலை காட்டாதபடி அழித்து விடுகிறான். இத்தகு சூரியன் மீது வட்டப்பகலிலேயே இருள் படர்ந்து அவனையே மறைக்கிறது என்றால் யாராவது நம்புவார்களா? அதே போன்று பிரம்மம் எனும் பரமாத்மா ஞானஸ்வரூபம், சர்வஜ்ஞன், ஜீவாத்மாக்களின் அஞ்ஞானத்தை போக்குகிறவன், ஸ்வயம் பிரகாசம், அதாவது மற்றொன்றை நாடாது தானே பிரகாசிப்பவன். இத்தகு ஜோதிர்மயமான பரமாத்மாவில் அவனோடு தங்கி அஞ்ஞானம் அவித்யா அவனையே மறைக்கிறது என்று கூறினால் அறிவெளியான குழந்தை கூட நம்பாதே. மோட்சம் என்பது யாது எனில், நான் என்று என்கிற ஞானஸ்வரூபமாய் ஞான குணகனாய் திகழ்கிற ஜீவாத்மாக்களின் அறிவுதான் ஆனந்தமயமாய் இருக்கும் மோட்சம் என்றால் சிறுவன் கூட கைகட்டி சிரிப்பானே. பௌத்தம், சாங்கியம், வைசேஷிகம், நியாயம், இரண்யகர்பம், பாசுபதம், பாட்ட பிராபாகர, மீமாம்சா ஆகிய மதங்களை வாதில் வென்ற ராமானுஜருக்கு எதிரில் சங்கராத்வைதம் நிற்குமோ என்கிறார். 71. விஸ்வவியாபினி அகாதே யதி நிருபதி யசஸ்ஸம் பதே கார்ணவேஸ்மின் ஸ்ரத்தா சுத்தாவகாகைஹி சுபமதிபிஹி அசோ வெங்கடேசோபிஷிக்தஹ பிரஜ்ஞா தௌர்ஜன்ய கர்ஜத் பிரதிகதக வசஸ்தூல வாதூல விருத்யா சப்தத்யா சாரவத்யா சமதனுதசதாம் பிரீதி மேதாம் சமேதாம். இந்த எதிராஜ சத்ததி பாகவதோத்தமர்களுக்கு மிகவும் உகப்பாக இருப்பதை வெளியிடுகிறார். இங்கு ஏனெனில் அவருடைய நியமனத்தின் பேரில் இதை நான் எழுதினேன். அக்காலத்தில் எதிராஜருடைய புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது. அதற்கு காரணம் நாட்டில் வழக்கில் இருந்த வெவ்வேறு மத கிரந்தங்களுக்குள்ளே உடையவருடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களே மூலமான வேத பிரமாணங்களுக்கு முற்றிலும் இசைந்ததாய் சர்வஸ்வதி மனோகரங்களாய் இருந்தன. இவருடைய திவ்ய சூக்திகளே நமக்கு கிடைத்த பெருஞ்செல்வமாகும். நாட்டில் உள்ள சமுத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் பூமண்டலம் முழுவதும் பரவி இருக்கும் அல்லவா? அதுபோன்று எம்பெருமானுடைய ஸ்ரீசூக்திகளாகிற கிடைத்தற்கரிய பெருஞ்செல்வமாகிற சமுத்திரம் நாடெங்கிலும் பரவி இருந்தது. சமுத்திரம் ஆழமாயும் ரத்தனங்கள் நிறைந்தும் இருக்குமா போலே பாஷ்யாதி வாதிகம்பீரா என்றபடி ஸ்ரீபாஷ்யமாகிற சமுத்திரமும் மிக்க ஆழ்ந்ததாயும் கூடார்த்தங்களாகிற ரத்தனங்கள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். செல்வத்தை எப்படி மிகுந்த முயற்சியுடன் காப்பாற்றி வைத்துக் கொள்வார்களோ அதே போன்று ஸ்ரீபாஷ்யாதி செல்வத்தை ரத்தனங்களை இன்று வரை சத்துக்களாகிற பாகவதோத்தமர்கள் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, அர்த்தோதய மகோதய காலங்களில் சமுத்திர ஸ்நானம் செய்து தூயர்களாய் பரிசுத்தமாய் இருப்பது போல ஸ்ரீபாஷ்யாதி உடையவர் ஸ்ரீசூக்திகளை பக்தி சத்தியுடன் சாந்தி பாடபூர்வகமாக சதாச்சாரியரிடம் காலட்சேபம் பண்ணி சுபமான புத்தியை உடையவர்களாய் இருக்கிறார்கள் பாகவதர்கள். அறிவில் தூய்மையாவது ஆத்ம குணங்களை பெற்றிருப்பதும் டம்பம், அசூயை முதலிய தீய குணங்கள் அற்றிருப்பதும் ஆகும். இவ்வாறு ஸ்ரீபாஷ்யாதிகள் மூழ்கி ஞானஸ்தானம் பண்ணும் பாகவதோத்தமர்களே என்னை அழைத்து எதிராஜரை துதிப்பதாகிற புனிதமான இக்கைங்கரியத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். ஆம்ராஷ்ட சித்தாக பிதரஷ்ட திருப்தாக என்பர். சங்கிரணம், அமாவாசை முதலிய பிதிருதனங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களை தான் நட்ட மாங்கன்றின் அடியில் செய்வார்களாம். இந்த ஒரே காரியத்தினால் பிதிரு தேவதைகளும் திருப்தி அடைகிறார்கள், மாங்கன்றுக்கும் தண்ணீர் ஊற்றியதாகவும் ஆகிறது. ஒரே கல்லுக்கு இரண்டு மாங்காய் என்பது போல எதிராஜரை ஸ்தோத்திரம் பண்ணி எழுதிய 70 ஸ்லோகங்கள் நம் மதத்தை விளக்குவதோடு பிற மதவாதிகளை கண்டித்து நிரசனம் பண்ணவும் உதவிற்று. பிற மதத்தினரோ சாஸ்திரங்களில் போதுமான விசேஷ அறிவை பெற்றிடாதவர்கள். வாத போரில் தக்க பிரமாணங்களை கூறி நாம் அவர்களை கண்டிக்கும் போது நேரிய முறையில் எதிர்வாதம் செய்யாமல் சேஷம் கோபேன பூரையே என்றபடி
கோபத்தினால் பெரும் கூச்சல் போட்டு அமர்க்களம் செய்கிறார்கள். இத்தகைய எதிரிகளின் பாத பேச்சுக்களாகிற பஞ்சுக்கு இந்த எதிராஜ சப்ததி புயற்காற்று போன்றதாகும். பெருங்காற்றில் பஞ்சு இருந்த இடம் தெரியாமல் ஓடி மறையுமா போலே இந்த சப்ததியை சொன்னால் துர்வாதிகள் ஓடி மறைவராம். ஏனெனில் இந்த ஸ்தோத்திரமானது சாரமான பொருள்களை கொண்டதோடு ரகசியமாய் சுவைத்து ஆனந்திக்கும்படியாகவும் அமைந்து விட்டது. சத்துக்களான நம் சம்பிரதாயத்தினருக்கு சந்தோஷத்துடன் பிரீதி பண்ணும்படி இருக்கிறது. தேசிகன் எதிராஜ சப்ததியை கேட்ட அக்காலத்திய மகாவித்வான்கள் அசூயை இன்றி பாராட்டியதை இங்கு குறிப்பிடுகிறார் எனலாம். 72 ஆசா மதங்க ஜகணான் அவிஷஹ்ய வேகான் பாதே எதிர்ஷிதி பிரசவம் நிருந்தன் காரிய கதாவக குதூகலி விப்பரேஷாம் கர்ணேசயேஷ கவிதார்கிக சிம்மநாதா கர்ணேசயேஷ கவிதார்கிக சிம்மநாதா. இந்த ஸ்லோகம் சிரேஷையாக இரு பொருள்கள் கொண்டதாக உள்ளது. மலைகளில் காட்டிலே யானைகள் மதம் பிடித்து திரியும். அதுபொழுது மரங்களை முட்டி கீழே சாய்க்கும், கிளைகளை ஒடித்து தின்னும். இதன் அட்டகாசத்தினால் காடே சின்ன பின்னமாய் அலங்கோலமாக இருக்கும். கடைசியில் பெருந்தாகத்தினால் தண்ணீர் குடிக்க மலை அடிவாரத்தில் உள்ள குளங்களுக்கு வரும். மலை மேல் உள்ள குகைகளில் தூங்கும் சிம்மங்கள் யானைகள் செய்த அட்டகாசத்தினால் கண்விழித்து சோம்பல் முறித்து உடம்பை உதறிக்கொண்டே குகைக்கு வெளியே வந்து உறக்க கர்ஜிக்கும். அப்பொழுது நீர் குடிக்க வந்த யானைகள் சிம்மகர்ஜனையை கேட்டதும் பயந்து நடுங்கி மலை மீது ஏறி செல்லாது மலையின் தாழ்வரையிலேயே கூட்டங்கூட்டமாக தங்கிவிடுமா. இதே போன்று துர்வாதிகள் மதாந்தரங்களில் பிரவேசித்து உடையவர் திருவடிகளை ஆசிரியிக்காமல் வாதம் செய்ய வருவார்கள். அவர்களுடைய வாதம் செய்யும் ஆசையானது அடக்க முடியாதது, ரொம்பவும் வேகம் கொண்டது. எனவே சாஸ்திர முறைக்கு கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக மதம் பிடித்த யானை போன்று வெறியோடு கூச்சலிட்டு வாதி வாதம் செய்வார்கள். அதுபொழுது கவிதார்க சிம்மத்தின் நாளமாக கர்ஜனை போன்ற இந்த எதிராஜ சப்ததி அவர்கள் காதில் கணீர் என்று படித்தால் போதும். இதை கேட்டதுமே மதாந்திரங்களில் இருந்த ஆகி தானாகவே விட்டுவிட்டு உடையவர் திருவடியை ஆசிரியித்து விசிட்டாத்தேஜிகளாக மாறிவிடுவார்கள். இந்த ஸ்தோத்திரம் பிறரை பலாத்காரமாக பிடித்து இழுத்து உடையவர் திருவடியில் சேர்த்து நிறுத்தும். எனவே வாதம் செய்ய விரும்பும் நம்மவர்கள் கவிதார்கே சிங்கத்தின் கர்ஜனையாகிற இந்த சப்ததியை அவர்கள் காதில் போட்டால் போதுமானது. காட்டில் சிம்மநாதத்தை கேட்ட மாத்திரத்தில் யானைகள் மலை மீது ஏறி செல்லாது பயந்து மலை அடிவாரத்திலேயே நின்றுவிடுவது போல இந்த பிரதிவாதிகளும் எதிராஜரின் திருவடி வாரத்திலேயே தங்கிவிடுவார்கள். ஸ்லோகம் 73 உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம் உபனிஷதாம் உபசார தீபிகேயம் கபலித பகவத் விபூதி யுக்மாம் திசதுமதிம் எதிராஜ சப்ததிர்மஹாம். அத்வைதிகள் முதலிய பிற மதவாதிகள் பிரம்மகாண்டத்தில் உள்ள உபனிஷத்துக்களுக்கு நேரிய பொருளை கூறாமல் விபரீதமான அர்த்தங்களை சொல்லி தங்கள் மதங்களை கற்பித்தனர். பகவத் ராமானுஜரோ உண்மையான நேரிய பொருளை கூறி உபனிஷத்துக்கள் சேதனாச்சேதனங்களை சரீரமாக உடைய பரபிரம்மமான சிவன் நாராயணனே பரதத்துவம் என்று நிலைநாட்டி உபனிஷத்துக்களுக்கு ஏற்பட்ட உபதிரவங்களை போக்கி அருளினார். திருக்கோயில்களில் பெருமாள் புறப்பாட்டின் போது தீவெட்டி அதாவது தீபவர்த்தி கூட எடுத்து செல்கிறோம். இரவில் வெளிச்சத்திற்கு தேவைப்படுகிறது. பகலில் புறப்பாட்டின் போதும் கை தீவெட்டி கூடவே கொண்டு போகிறோம். இப்பொழுது வெளிச்சம் அதனால் கிடைக்காது. ஏன் கொண்டு போகிறோம் எனில் மரியாதைக்காக உபசாரத்திற்காக. குடை சாமரம் முதலியவை போன்று தீவெட்டியும் உபசாரத்திற்காக கொண்டு போகிறோம். நமக்கு சேவை நன்கு ஏற்படுவதற்காக கற்பூரஹாரத்தை தீபஹாரத்தை பெருமாளுக்கு எடுக்கிறார்கள். பகலில் திருவாராதனத்தின் போதும் தீபஹாரத்தை கற்பூரஹாரத்தை எடுக்கிறார்கள். ஏன்? உபசார மரியாதைக்காக. பிரம்மம் என்கிற சொல் பெருமாளை குறிப்பது போல் வேதத்தையும் குறிக்கும். வேதம் பிரம்மஸ்வரூபமானது.
அதற்கு எதிராஜ சப்ததியானது உபசார தீபம் போன்றது, அதாவது மங்கள தீபமாக மங்கள ஆரத்தியாக இருக்கிறது. இவ்வாறு உபனிஷத்துக்களுக்கும் உபனிஷத்தால் அறியப்படுகிற எம்பெருமானுக்கும் மங்கள ஆரத்தியான இந்த எதிராஜ சப்ததி எனும் ஸ்தோத்திரமானது எங்களுக்கு உயர்ந்த அறிவை கொடுக்கட்டும் என பிரார்த்திக்கிறான். எங்களுக்கு என்றுதான் தனக்கும் தன் சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களாகிய சிஷ்ய பிரசிஷ்யாதிகளுக்கும் அறிவை சுவாமி தேசியன் பிரார்த்தித்தபடி இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொன்னால் நகா நமக்கு என்பது ஸ்தோத்திரத்தை சொல்பவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் பிரார்த்திப்பதாக ஆகிறது. சுவாமி தேசியனால் பிரார்த்திக்கப்படும் அறிவு ஞானம் எத்தகையது எனில் கபலித பகவத் விபூதி யுக்மான் என்றார். அறிவு என்பது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பொருளை பற்றியதாகவே இருக்கும். அதாவது புத்தகம் ராமன் என்கிற அறிவானது புத்தகத்தை ராமனை விஷயமாக கொண்டிருக்கும் என்றார். இம்மாதிரி ஆச்சாரியன் இங்கு பிரார்த்திக்கும் ஞானமானது பரவாசுதேவனுடைய லீலா விபூதி, அதாவது பிரகிருதி மண்டலத்தில் உள்ள அனைத்து உலகங்களும், நித்திய விபூதி அப்ராகிருதமான சீவைகுண்ட லோகம், இவ்விரண்டையும் விஷயமாக பற்றியதாக உள்ள ஞானம் வேண்டும் என்கிறார். இந்த ஞானம் ஜீவர்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் எனில் பக்தி அல்லது பிரபத்தி உபாயத்தை செய்து அதனால் எல்லா பாவங்களும் கழிந்து அர்ச்சராதி மார்க்கத்தாலே பிரகிருதி மண்டலத்தின் எல்லையில் உள்ள கஜாநதியில் ஸ்நானம் செய்து அதன் அக்கறையில் உள்ள சீவகண்ட லோகம் சென்று சுத்த சத்துமயமான சரீரத்தை பெற்று நம்மை எதிர்கொள்ளும் விஷ்ணு தூதர்களால் பரமையை போன்று அலங்காரம் செய்விக்கப்பட்டு திருமாவணி மண்டபம் சென்று ஜோதிமயமான பரவாசுதேவனால் ஆட்கொள்ளப்படும் பொழுது ஞான விகாசம் ஏற்பட்டு உபய விபூதிகளையும் ஒருங்கே அறியும் ஞானம் ஏற்படும். எனவே யஜராஜ சப்ததி ஸ்தோத்திரமானது அனைவருக்கும் பரிபூர்ண பிரம்மானுபவமாகிற மோட்சானந்தத்தை நல்கட்டும் என்று அனுகிரகிக்கிறார் நம் வேதாந்தாச்சாரியர். ஸ்லோகம் 74. கரதலாமலகீகிருதசத்வசாஹ சுதிவதம்சிதசூன்ருதசூக்தயஃ திவசதாரகயந்தி சமத்சரான். இந்த ஸ்தோத்திரனை பொருளறிந்து பாராயணம் செய்பவர்களின் பெருமையை இங்கு பேசுகிறார். எதிராஜ சப்ததியை கவனத்துடன் அனுசந்தானம் பண்ணுகிறவர்களுக்கு உபனிஷத்துக்களின் உண்மையான பொருள்கள், அதில் கூறப்பட்ட பக்தி பிரபத்தி மார்க்கங்கள், பக்தி செய்வர்களுக்கு அனுசந்திக்கத்தக்க பகவத் கல்யாண குணங்கள் ஆகியவை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக தெரியும். ஸ்ரீபாஷ்யகாரர் வேதங்களின் உண்மையான பொருளை தக்க பிரமாணங்களை கொண்டு நிலைநாட்டியிருக்கிறார். வேதங்களின் சிரோபூஷணமாக விளங்கும் உபனிஷத்துக்களுக்கு உடையவரின் சித்தாந்த கருத்துக்கள் சிரோபூஷணமாக முடியில் சூடும் திருவாபரணம் போன்று தலையாலே தாங்கி கொண்டாடத்தக்கவை. இத்தகு பெருமை மிக்க ஸ்ரீபாஷ்யாதி ஸ்ரீசூக்திகளை நாம் கர்ணபூஷணமாக கால்களுக்கு அணியும் அணிகலங்கள் போன்று தரிப்போமேயாகில், அதாவது சதாச்சாரிகளின் மூலமாக காலட்சேபம் செய்து இரு காதுகளாலும் கவனமாக கேட்டு மறக்காது நினைவில் கொள்வோமாகில், நம்மை கண்டு பொறாமைப்படும் பிற மதவாதிகள் முகத்தில் பொலிவிழந்து பகலில் காணப்படும் நட்சத்திரங்கள் போல் ஒளி எழுந்து வீழ்ச்சி தலைமுனைந்து அடர்ந்து விடுவார்கள் என்னே ஸ்ரீசூக்தியர்களின் பெருமை. ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுவயதனாஸ்திரவேதி அபந்தியந்தோ ஜெயந்தி புவிசந்தான் பாஷண்டண்டிரிண்டனவிரதண்டாஹம் பிரச்சன்னபௌமகராலயமந்தாஹம் வேதாந்தசாரசுகதவிசனதீபதண்டாஹம் ராமானுஜஸ்ய விரசந்தி முனேஸ்திரிதண்டாஹம் சாரித்ரோத்தாரதண்டம் சதுரநயபதாலங்கிரியாகேதுதண்டம்
சத்வித்யா தீபதண்டம் சகல கலிகதா சம்ஹதேக்காலதண்டம் த்ரைவித்யாலம்பதண்டம் திரிபுவன விஜயச்சத்ர சௌவர்ணதண்டம் தத்தே ராமானுஜர்ய பிரதிகதக சிரோவஜ்ரதண்டம் த்ரிதண்டம் த்ரையா மாங்கல்யசூத்ரம் த்ரியுகபத யுகாரோகணாலம்பசூத்ரம் சத்வித்யா தீபசூத்ரம் சகல கலிகதா சம்பதே காலசூத்ரம் பிரஜாசூத்ரம் புதானாம் சமதம சுமன பத்மநீநாள சூத்ரம் ரக்ஷாசூத்ரம் முனீனாம் ஜெயதி யஜிபதே வக்ஷசி பிரம்மசூத்ரம் பாஷண்டசாகர மகாபடவா முகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாச ஸ்ரீவிஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி ராமானுஜோ விஜயதே இதி ராஜராஜஹ ராமானுஜோ விஜயதே இதி ராஜராஜஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ வாதித்யுபசிரோபங்க பஞ்சார்ணவராக்ரமஹ ஸ்ரீமான் வெங்கடநாதாரியஹ ஸ்திரம் விஜயதாம் புவி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.